ஸ்ரீமான் வெங்கடநாதானுயஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தா யதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜான விசிராணனவத்ததீட்சம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஷோணீகோணசதம்சபாலனகலா துர்வாரகர்வானல க்ஷுப்யக்ஷுத்ரநரேந்திரசாட்டுரசனா தன்யான்நமன்யாமஹே. தேவம் சேவிதுமேவ நிச்சினுமஹே யோசௌ தயாளு புரா தானாமுஷ்டிமுஜே குசேலமுனஜே தத்தேஸ்ம வித்தேஹேஷதாம். இன்றைய தினம் சுதினம், அற்புதமான நாள், புண்ணியதமமான நாள், வைகுண்ட ஏகாதசி என்று எல்லோராலும் சொல்லப்பட்டு எல்லோரும் எம்பெருமானை போய் சேவித்து தாங்களும் தன்யர்களாக ஆக வேண்டும் என்று விழையும் நாள் இந்த நாள். இந்த நாளிலே சுவாமி தேசிகனுடைய கிருதியான வைராக்கிய பஞ்சகம் உபன்யாசத்தை நாம் சுவாமியினுடைய அனுகிரகத்தை முன்னிட்டுக் கொண்டு ஆரம்பிக்கின்றோம். அத்தியாசீனதுரங்கவக்ரவிலசஜிஹ்வாக்ரசிம்ஹாசனாத் ஆச்சாரியாதிகதேவதாம் சமதிகாம் அந்யான்நமன்யாமஹே. யஸ்யாஸௌ பஜதே கஜாஜிரஜஹதி பூமாஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவசமுத்தராய நாராயணஹ. நாம நினைக்கலாம், இன்னைக்கு எல்லாரும் பெருமாளை போய் சேவிச்சு பெருமாளோட அனுகிரகத்தை பெற வேண்டிய நாள் இன்னைக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே பெருமாள் விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்தை, தேவநாயக பஞ்சாசத்தோ வரதராஜ பஞ்சாசத்தோ இப்படி அந்த ஏதனா ஸ்தோத்திரத்தை பத்தி இப்ப அனுசந்தானம் பண்ணி அது நாமளும் புண்ணியத்தமர்களாக ஆகலாமே. அதை விட்டுட்டு சுவாமி விஷயமான ஒரு ஸ்லோகம், அதாவது சுவாமி விஷயம்னு சொல்றது காட்டிலும் சுவாமி தன்னுடைய காலத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை தெளியப்படுத்தின ஒரு ஸ்தோத்திரத்தை, இது ஸ்தோத்திரம்னே சொல்ல முடியாது, ஒரு ஸ்லோகங்களை நாம இப்ப பாக்குறோம். இது தேவையா? பகவத் விஷயத்தை நாம இப்ப பேசலாமே என்று சொன்னோம்னா அதுக்கு சுவாமி தேசிகனே சஹஸ்ரத்ரயதாரத்துல சிஷ்யகத்தியாசிகாரத்துல ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்துள்ளார். சிஷ்யர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அத்தியாசீன துரங்கவக்ர விலசா விலச ஜிஹ்வாக்ரசிம்ஹாசனாத் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாநமன்யாமஹே. ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாநமன்யாமஹே என்று சொன்னார். மேற்பட்ட ஆச்சாரியனை காட்டிலும் நான் வேற ஒரு தேவதையை ஆச்சாரியனுக்கு சமமாகவோ அவரை காட்டிலும் உயர்ந்தவளாகவோ நான் நினைக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அப்படி என்ன ஆச்சாரிய நடத்த விசேஷம் என்று கேட்டான். அத்தியாசீன துரங்க வக்ர விலசது ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாது. அங்க வெள்ளை பறிமுக தேசிகராய் என்று சொல்லுகின்றார் சுவாமி. ஹயக்ரீவனாக ஆச்சாரியனுடைய நாக்கையே சிம்ஹாசனமாக கொண்டு பெருமாள் இருந்திருக்காராம். அப்பேற்பட்ட ஆச்சாரியனை காட்டிலும் வேற தெய்வத்தைய ஆச்சாரிய நான் போற்றுவதில்லை, அவர்களுக்கு சமானமாக வேற தெய்வத்தையை நான் எண்ணுவதும் இல்லை என்று சொல்லுகின்றார். சின்னத்துக்காக இப்படி எம்பெருமான் ஆச்சாரியனுடைய நாக்கில் அதையே சிம்ஹாசனமாக கொண்டு ஹயக்ரீவனாக எழுந்தருளி இருக்கிறது எதுக்காக என்று சொன்ன,
மக்னானாம் பவினாம் பவான் நவசமுத்தாராய நாராயணா. இந்த ஆச்சாரியனை காட்டிலும் வேற யாரையுமே வேற எந்த தெய்வத்தையும் சமமாச்சாரியனுக்கு சமமாகவோ ஆச்சாரியனை காட்டிலும் சிறந்ததாகவோ நான் நினைக்க மாட்டேன்னு சொன்ன, அப்ப பெருமாள் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். பெருமாள் வேற இல்லை, ஆச்சாரியன் வேற இல்லை. ஆச்சாரியனாக பெருமாள் தான் அவதாரம் பண்ணிருக்கார். மக்னானாம் பவினாம் பவார்ணவசமுத்தாராய நாராயணஹாம். இந்த சம்சார சாகரத்திலே மூழ்கி 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 தத்தளிக்கின்ற மக்களை இதிலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த நாராயணனே ஆச்சாரியனாக இருந்து அவதாரம் பண்ணியிருக்கார் என்று சொல்றார். பெருமாள் அவதாரம் பண்றார், ராமனாக அவதாரம் பண்ணார், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார் என்று சொன்னால், ராமாவதாரம் பண்ணும் பொழுது விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் முதலிய மகர்ஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவதற்காக, அவெல்லாம் நிச்சிந்தையாக தபஸ் பண்ணுவதற்காக, அயோத்தியில் வாழ்கின்ற மக்கள் எல்லோருக்கும் மோட்சத்தை அளிப்பதற்காக பெருமாள் ராமாவதாரம் பண்ணார். அது மட்டுமல்ல, அவர் காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும் வருபவர்களுக்கும் அவர்களுடைய பாபங்கள் எல்லாம் தொலைப்பதற்காக எப்பவும் ஸ்திரமாக இருந்திருக்கிற சேதுபந்தனம் பண்ணி அந்த சேதுவில் திருவணையை சேவித்தோமானால், திருவணையை பார்த்தோமானால், திருவணையிலே அந்த சேதுவிலே நாம் தீர்த்தம் ஆடினோமானால், சத்தியா உத்தர க்ஷணத்திலேயே நம்மளுடைய பாபங்கள்லாம் தொலைந்துவிடும். அப்படி எல்லாருக்கும் பாபங்களை போக்கடித்து எல்லாரும் புய்வதற்கு வழிவகுப்பதற்காக பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணார். கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணதற்கு காரணம் கீதை என்கிற பெரிய விளக்கை ஏற்றி வைத்து நமது சம்சாரமாம் இரவை போக்கடிப்பதற்காக பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணார். இப்படியெல்லாம் ராமனாக கிருஷ்ணனாக எல்லாம் அவதாரம் பண்ணியதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. இந்த பெருமாளே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணியிருக்கார் என்றால் அதற்கு காரணம் என்ன என்றால் ஒரே ஒரு காரணம்தான், இந்த சம்சார சாகரத்திலே மூழ்கி கிடக்கின்ற நம் போன்றோர் எல்லோரையும் தூக்கிவிட்டு நாமும் பகவத் அனுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் பெருமாள் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணார் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் வேற இல்லை, பெருமாள் வேற இல்லை, சுவாமி தேசிகனே தான் பெருமாளே, பெருமாள் பெருமாளே தான் சுவாமி தேசிகன் என்று சொல்லணும். பிரதமாச்சாரியனாக சொல்லப்படுகிற பெருமாள் கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் பிரபக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திர சுயஸ்வயம் என்று முதல் ஆச்சாரியன் ஆச்சாரிய பரம்பரையில் இருந்திருக்கிற முதல் ஆச்சாரியன் பெருமாள், அடுத்த ஆச்சாரியன் பிராட்டி, அந்த திவ்ய தம்பதிகள் தான் முதல் ரெண்டு ஆச்சாரியர்கள். அதற்கப்புறமா விஸ்வக்சேனர் நம்ம ஆழ்வார் இவெல்லாம் வர. அப்ப பெருமாளை சேவிக்க செய்யும் ஆச்சாரியனாக தான் சேவிச்சுன்னு இருக்கும். அந்தலையும் பார்த்தோமா, நான் சுவாமி தேசிகனை பற்றி சொல்லும் பொழுது வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத்து யதீந்திராம் சோதவே தேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம்னு, திருவேங்கடமுடையானுடைய அவதாரமேவோ அல்லது திருவேங்கடமுடையானின் திருமணி ஆழ்வாரின் அவதாரமோ அல்லது எம்பெருமானின் அவதாரமோ என்று எல்லாரும் கொண்டாடும்படியாக எழுந்திருந்த சுவாமி தேசிகன். அப்ப வெங்கடேஷாவதாரோயம் அவருடைய திருநாமமும் வெங்கடேசன். அந்த வெங்கடேசன் சொல்லிக்கிறதுக்கே அவ்வளவு சந்தோஷப்படுவேன். வெங்கடேஷ கவிஹி வெங்கடேசகா வெங்கடேசகான்னு சொல்லிட்டு அந்த திருநாமத்தோட எழுந்தொழி இருந்த சுவாமி, அவர் சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் தான். சுவாமி திருவேங்கடமுடையான் தயாதேவியினுடைய பிரேரணையினால அவதாரங்கள் எல்லாம் எடுத்தார், ராமகிருஷ்ணா அவதாரங்கள் எல்லாம் எடுத்தார்னு தயா சதகத்துல சுவாமி தேசிகன் சொல்றார். சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகனுடைய தயையினுடைய பிரேரணையினால ஒரு அவதாரம் ரெண்டு அவதாரம் இல்ல 120 அவதாரங்களை எடுத்தார். இந்த 120 அவதாரங்கள்லாம் சுவாமியினுடைய கிருதி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம்னே சொல்ல வேண்டும். அப்படி அப்பேற்பட்ட சுவாமியினுடைய விருத்தாந்தத்தை இன்றைய தினத்துல நாம் சேவித்தோமானால், அதை அனுபவித்தோமானால், இதை காட்டிலும் புண்ணியமான செயல் வேற எதுவுமே இல்லை என்றே சொல்லலாம். ஸ்ருதி சொல்லுகிறது,
சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசா தியாயேத் என்பதாக. அசம்பாஷ்ய சம்பாஷணம், ஒரு சிலருடன் பேசவே கூடாது. அவள்லாம் அவ்வளவு பாப்பம் பண்ணவா, அவளோட பேசினா கூட அவ பாப்பெல்லாம் நம்மண்ட ஒட்டின்றமா. அப்படி இருக்கிறவாளோட எப்பயானா ஒரு சமயத்துல பேசும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டதுன்னாக்க சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயே. இப்படி புண்ணியம் பண்ணவாளா இருந்துட்டு இருக்கிற மகான்களை நாம மனசால நினைச்சோமானால் அசம்பாஷ்ய சம்பாஷணம், பேசக்கூடாதவர்களுடன் பேசினதுனால வந்த பாப்பம் இருக்க அந்த பாப்பம் தொலைந்துவிடும் என்று சொல்லுகின்றார். சுவாமி தேசிகனுடைய விருத்தாந்தத்தை நாம இப்ப சொன்னோமானால், சுவாமி தேசிகனை நாம மனசால ஸ்மரித்தோமானால் நாம செய்த பாப்பங்கள்லாம் போயிடும். பிராதஸ்மரணீயர் சுவாமி தேசிகன், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனேயே நினைக்க வேண்டியவர் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய ஒரு சரித்திரத்திலே ஒரு பகுதியாக, சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை நமக்கு தெரிவிப்பதாக அமைந்துள்ளதுதான் இந்த வைராக்கிய பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய 5 ஸ்லோகங்கள். பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கலௌகலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக என்பதாக. கலிகாலத்திலே தர்மங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், தர்ம தேவதை 4 காலுக்கு பதிலா ஒரே 1 காலில் தான் இருப்பா என்றெல்லாம் பேசப்பட்டது. அப்ப கலிகாலத்துல ஒய்வதற்கு வழியே இல்லையா, எல்லாரும் இப்படி அக்கிரமம் பண்ணிருந்தான் இருப்பாளா என்று கேட்கும் பொழுது அதற்கு சொல்லுகின்றார் மகர்ஷி, கலௌகலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக என்று. அந்த கலிகாலத்திலும் கூட நாராயண பாராயணாக எம்பெருமானையே நினைப்பவர்களாக, என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி தன்மஹச்சித்ரம் சாப்தாந்தி சாச விக்ரியா என்று சொன்னியபடி ஒரு முகூர்த்தமோ ஒரு க்ஷண காலமோ எம்பெருமானை நினைக்காமல் போய்விட்டால் அப்பொழுது பெரிய அனர்த்தம் வந்துவிட்டதாக எண்ணும் மகான்கள் இந்த கலிகாலத்திலும் அவதரிப்பார்கள் என்று மகர்ஷி அறுதியிட்டு கூறினார். அந்த மகான்கள் யாரும் இல்லை, ஆழ்வார்களும் நமது ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான். திரமிடேஷு பூரிசகா என்று சொல்வார். தர்மிட தேசத்திலே பூரியாக அவதாரம் பண்ணுவார்கள், நிறைய அவதாரம் பண்ணுவார்கள் என்று ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் நாதமுனிகள், ஆளவந்தார், எம்பெருமானார், சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள் தான். இவெல்லாம் அவதாரம் பண்றதே எதுக்காக அப்படின்னு, மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா யஸ்மாத் தேவோ ஜெகநாதா கிருத்வா மத்தியமயின் தனும், சாட்சாத் ஜெகநாதனாக இருந்திருக்கிற எம்பெருமானே மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டு இங்கு சம்சாரத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றவர்களை தூக்கி விடுகிறார். எப்படி? காருண்யா, அவருடைய கிருபையினால். நாம ஏதோ பெருசா பண்ணிட்டோம், இந்த நாம பண்ணின ஒரு காரியத்துக்கு கிருதேச பிரதிகர்த்தவியம் என்கிற முறையிலே நமக்கு நாம செய்த செயலுக்கு கைமாறாக நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாருன்னு நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேவலம் எம்பெருமானுடைய கிருபையினாலேதான் ரக்ஷணம் பண்ணுகின்றார். எப்படி மூழ்கவர்களை தூக்க உடனே எப்படி தூக்கி விடுகிறார் என்று சொன்னார், காருண்யாத்து சாஸ்திர பாணினா, சாஸ்திரமாக இருந்திருக்கிற ஒரு தெருக்கையினாலே அந்த கையை நீட்டி கொடுக்கிற சாஸ்திரத்தை நாம தெரிஞ்சின்றோமானா நாம அந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து கரை சேருவோம் என்று சொல்லுகின்றார். பெருமாள் சாஸ்திரத்தை கொடுத்துட்டே, கொடுத்த பிறகும் அந்த சாஸ்திரத்தை நாம சரியா அர்த்தம் புரிஞ்சுக்காத நாம தவிக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கிறோம். நம்மளுடைய பாப விசேஷம்
வேதத்துல என்ன சொல்லிருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியாத போயிடுதான். ஏஷ ஈஷ இதி நிர்ணயந்திரயி பாகதேய ரஹிதேஷு நோதிசேத் ஹஸ்திதாமனின நிர்ணயேதகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்த்விதி. இவன்தான் ஈஸ்வரன், இவன்தான் நம் எல்லோருக்கும் சுவாமி, இவன்தான் நிருபாதிக ரக்ஷகன் என்றெல்லாம் நிர்ணயம் செய்வதற்கு பாக்கியம் வேணுமா? நிறைய சம்ஸ்கிருதம் வாசிச்சா மாத்திரம் போராது, வேதாத்தியனம் பண்ணினா மாத்திரம் போராது, சாஸ்திரங்கள் வாசிச்சா மாத்திரம் போராது. சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிற விஷயங்களை கொண்டு இவன்தான் பரதேவத்தை, சாட்சாத் சீமன் நாராயணன் தான் பரதேவத்தை என்று நிர்ணயம் பண்ண வேணும். அப்படி நிர்ணயம் பண்ணினால்தான் பரதத்துவம், தத்வஹித புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள், அந்த தத்துவ நிர்ணயம் பண்ணால்தான் ஹிதத்திலையும் புருஷார்த்தத்திலையும் பிரவருத்தி ஏற்படும். அப்போ தத்துவ நிர்ணயமே ஏற்படாதான் பாக்கியம் பண்ணாதவர்களுக்கு. வெறும் அத்தியனம் பண்ணவாள்லாம் குழம்பி இருந்துட்டு இருப்பாளாம், இப்படி பண்ணணுமா, எப்படிப்பட்ட பிரம்மத்தை சொல்லிருக்கு, அது பிரம்மன்னு சொல்லிருக்கு, பிரம்மனும் அது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னா வேற வேறையா இல்ல, இப்படி எல்லாம் பல பல சந்தேகம் வந்துடும். சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லிருக்கு, அகம் பிரம்மாத்மின்னு சொல்லிருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிருக்கு, எல்லாம் பெரும பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் பொய்யன்னு சொல்லிருக்கு. நாம பெருமாளை சேவிக்கிறது பொய், போறது பொய், வாசிக்கிறது பொய், நடக்கிறது பொய், சாப்பிடறது பொய், தூங்குறது பொய், எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது இப்படி எல்லாம் ஒரு சாஸ்திரம் ஒண்ணு சொல்லுதுன்னாக்கா இந்த சாஸ்திரத்தை எப்படி நம்பறது? என்ன நம்ப முடியல, லோக ரீதியில இல்ல அது, இது லோகத்துக்கு விபரீதமா இருந்துட்டு இருக்கு. சரி, ஒத்தன் சொல்றான், பௌத்தன் சொல்றான், எல்லாம் க்ஷணிக்கும், ஒரே ஒரு க்ஷணம்தான் இருந்துட்டு இருக்குன்னா, நம்ம பேசிட்டு இருக்கிறதே ஒரு க்ஷணம்தான் போறது, அந்த க்ஷணத்துல அடுத்த க்ஷணத்துல எல்லாமே அழிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதையும் நம்ப முடியல, ஏன்னா நம்ம கண்டினியூட்டி இருந்துதான் இருந்துட்டு இருக்கு. இப்படி வேதத்துக்கு புறம்பான மதங்களும் வேதத்திலேயும் கூட வேறு வேறு விதமாக திரித்து சொல்லுகின்றவர்களாக இருக்கிற மதங்களும் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கின்றன. அத்தனை மதங்களுக்கு நடுவுல சாட்சாத் சீமன் நாராயணன் தான் பரதத்துவம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன, இது வேதமாகிற சாஸ்திரத்தை கொடுத்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்கப்பா, தெரிஞ்சுட்டு அதுல என்ன சொல்லிருக்கோ அப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்லி பெருமாள் சொல்லிட்டு போயிட்டே, அப்படி பெருமாள் சொல்லிட்டு போனேர்னா கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத இருந்துட்டு இருக்கோம். நாம புண்ணியம் பண்ணிருந்தாக்கா யார் ஈஸ்வரன்றத தெரிஞ்சுக்க போறோம்? ஏஷ ஈசை நிர்ணயம் த்ரயி வேதம் பாகதேயரஹிதேஷு நோதிசேசு, அனுகிரகம் பண்ணா புண்ணியம் பண்ணாதவாள் தவிர மீதி பேருக்கு இந்த நிர்ணயத்தை வேதமே காண்பிக்காதான். அந்த வேதத்தையும் சாஸ்திரங்களையும் படிப்பதனால ஏற்படக்கூடியது குழப்பங்கள் தானே தவிர, உண்மையாக பார்த்தோம்னா தத்வார்த்த நிர்ணயம் ஏற்படாது. அப்ப இது எப்போ அப்படின்னா, நாமளே நிறைய படிச்சிருக்கோம், நாமளே சுதந்திரம்னு நினைச்சுண்டு இதை படிச்சோம்னாக்கா வேதம் காண்பிச்சு கொடுக்காது. ஆனா அங்க கூறத்தாழ்வான்னு சொல்ல சாதிக்கின்ற, ஹஸ்திதாமனின் நிர்ணயேதகோ தேவராஜ மயம் ஈஸ்வரஸ்துதின்னு, அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த அத்திகிரி மலையில எழுந்தருளி இருக்கிற தேவ பெருமாளை சேவிச்சோமானால் அந்த ஹஸ்திகிரி மலையை பிரதட்சணம் பண்ணி வரச்சேயே இந்த மலையில எழுந்தருளி இருக்கிற தேவ பெருமாள் தான் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கார், சர்வேஸ்வரனாக திகழ்பவர் சாட்சாத் தேவ பெருமாள் தான் என்று ஒண்ணுமே தெரியாதவாள் யாரு தான் தெரிஞ்சு கொள்ள மாட்டார்? இப்படி அத்தியனம் பண்ணி இவ்வளவு சாஸ்திரங்கள் வாசிச்சு வராத நிர்ணயம் இந்த தேவ பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே அந்த நிர்ணயம் ஏற்படுறது. இந்த நிர்ணயம் ஏற்படாதவாள் யாருமே இருக்க மாட்டாள் என்று எதிர்மறையில சொல்லி அதை நிஷ்கர்ஷமாக சாதிக்கின்றார் கூறத்தாழ்வான். அப்பேற்பட்ட நிர்ணயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னா நமது ஆச்சாரியர்கள் தான், அதிலும் சுவாமி தேசிகன் தான். சுவாமி தேசிகன் வேதத்துக்கு புறம்பான மதங்கள், வேதத்திலே வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்டு அதிலும் சாட்சாத் சிவன் நாராயணனே பரதத்துவம் என்பதை அங்கீகரிக்காமல் ஏதேதையோ சொல்லுகின்ற மதங்கள்,
சாட்சாத் சிவன் நாராயணனே பரதத்துவம் என்று ஒத்துக்கொண்டும் அதிலும் சில கலக்கத்தை அடைந்த சிலர், இப்படி எல்லா விதமான மதங்களையும் அவையெல்லாம் பொய்ச்சமயங்கள் என்று புறம்போக விட்டு நமக்கு தத்துவஹித பிரார்த்தங்களை உள்ளங்கை நெல்லிக்கனி போல காண்பித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட மகானை இன்றைய தினத்திலே நாம் ஸ்மரித்து அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவருடைய சரித்திரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த வைராக்கிய பஞ்சகத்தினாலே சுவாமி தேசிகன் தன்னுடைய விபவ காலத்தில், தான் எழுந்தருளியிருந்த காலத்திலே வடதேச யாத்திரைகள்லாம் சென்றிருந்தார். சங்கல்ப சூரியோதயத்தை நாம் சேவித்தோமானால் சுவாமி தேசிகன் எங்கெங்கெல்லாம் எழுந்தருளியிருந்து எந்தெந்த திவ்ய தேசங்கள்லாம் எப்படி மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பது புலப்படும். அப்படி வடதேச யாத்திரை முடிந்து காஞ்சிபுரத்திலேயே எழுந்தருளியிருந்து சில காலம் சிஷ்யர்களுக்கு ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணிக்கொண்டு அனுகிரகம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருந்தார். சுவாமி தேசிகனே அருளி செய்கின்றார், யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயா பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமக க்ஷமம் பிரார்த்தையே என்பதாக, நிர்விஷ்டம் யதி சார்வபௌமம் ஆவருத்திபிரி யௌவனம் என்றெல்லாம் எம்பெருமானாருடைய சீசூக்கியம் ஸ்ரீபாஷ்யத்தை அனவரதம் எப்பொழுதும் பிரவச்சனம் செய்து கொண்டே எழுந்தருளியிருந்தார் சுவாமி தேசிகன். அப்படி ஒரு காலத்திலே காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருந்து கொண்டு சிஷ்யர்களுக்கு ஓய்வதற்கு வழி வகுத்து கொண்டு ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணிக்கொண்டும் தாமும் அநேக கிரந்தங்களை சாதித்துக் கொண்டும் தேவப்பெருமாளின் திருவடி வாரத்திலே எழுந்தருளி இருந்த காலத்திலே சுவாமிக்கு ஒரு பத்திரிகை, ஒரு ஓலை வந்தது. அந்த ஓலையினுடைய விஷயம்தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அப்பொழுது சுவாமி எப்படி எழுந்தருளி இருந்தார் என்று பார்க்க வேண்டும். விருத்தி விருத்தி என்றால் நாம தமிழ்ல சொல்லணும்னாக்க ஜீவனம், பிழைப்பு என்று சொல்லணும். உஞ்ச விருத்தி என்று சொன்னால், உஞ்சம் என்றால் ஒவ்வொன்றாக தானியங்களை பொறுக்கி சேர்த்தல் என்று பொருள். தானியங்களை பொறுக்கி சேர்த்தல் சேர்க்கின்றதே ஒரு விருத்தி. நம்மளுடைய விருத்தின்றது வயிற்று பிழைப்பு, அன்றாட ஜீவனத்துக்காக செய்யும் செயல். ஜீவனத்துக்காக செய்யும் செயல் உஞ்சம்தான். தானியங்களை இந்த பழக்கம்ன்றது, அதாவது தானியங்களை பொறுக்கி அதை கொண்டு ஜீவனம் பண்றதுன்றது நம் நாட்டில் ரொம்ப நாளா இருந்துருக்கிற ஒரு விஷயம். உஞ்சகா கணச ஆதானம் என்கிறது நிகண்டு. இந்த நிகண்டு பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா ஒவ்வொன்னா சேர்க்கறது இருக்க, அதுதான் உஞ்சம் என்று சொல்லும். இது காட்டுல புறாக்கள்லாம் என்ன பண்ணும்னா அங்கங்க இறஞ்சிருக்கிற தானியங்களை அது சேகரிச்சு அதையே ஆகாரமாக கொண்டு இருக்கும். மகான்கள்லாம் காட்டுலதான் இருந்தா, தபஸ்விகள்லாம் காட்டுலதான் இருந்தா, அந்த தபஸ்விகள்லாம் என்ன பண்ணுவான்னா காட்டுல புற்களின் நடுவுல தரையில விழுந்து கிடக்கிற தானியங்களை கொஞ்சம் கொஞ்சமா பொறிக்கிட்டு வந்து அந்த தானியங்களை கொண்டு அதுவே தங்களுக்கு ஆகாரமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு மணிக்காலம் பொறுக்கினா ஒரு பிடி நெல்லு கிடைக்குமோ என்னமோ தெரியாது. அப்படி அதுலயும் ஒரு சாஸ்திரம் சொல்றது, பட்சிகள்லாம் பொறுக்கி சாப்பிடுற இடமா கணக்கு இருந்துருத்துனாக்க அந்த இடத்துல நாம அந்த தானியத்தை சேகரிக்க கூடாதான். அதெல்லாம் பட்சிகளுக்கு விட்டுட்டு பட்சிகள்லாம் வராத இடத்துல
எங்க தானியங்கள்லாம் செதறி இருக்கின்றனவோ அந்த தானியங்கள்லாம் சேர்த்து வச்சு நாம வந்து நமக்கு ஆகாரமாக ஆக்கிண்டு அதுல இருந்து நாம சாப்பிடணும் அப்படின்றது சொல்லிருக்கு. இது ஜீவனோபாயமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஒரு நாள் காத்து மழை பனி புயல் இப்படி எல்லாம் வந்துருத்துனாக்கா அன்னி தினத்துல எதுவும் இல்லாத போயிடும். அன்னைக்கு தினத்துல என்ன பண்ணோம்னா அவ அதை பத்தி விசாரப்படவே மாட்டா. சாட்சாத் எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு பசி தாகம்லாம் எதுவுமே இருக்காது போயிடும். அப்படி மகான்கள்லாம் எழுந்தருளி இருந்தா அவளுடைய ஜீவனோபாயம் வேற ஒண்ணுமே கிடையாது, உஞ்சம்தான். அந்த மாதிரி அந்த காலக்கிரமத்திலே இந்த விருத்திக்கு உஞ்ச விருத்தி பலரிடத்திலே இருந்து வாங்கி தன்னுடைய அந்தர்யாமி நிவேதனத்துக்கு பகவத் ஆராதனத்துக்கு உபயோகப்படுத்தும் ஒரு நிலையை யார் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உஞ்சவருத்தி என்று பெயர் ஏற்பட்டது. அந்த உஞ்சவருத்தின்றது ஒரு இடத்திலே இருந்து இல்லாமல் ஒத்தரிடத்திலேயே இல்லாமல் பலரிடத்திலிருந்து பெறுவது உஞ்சவருத்தி என்று சொல்ல வேண்டும். சுவாமி தேசிகன் அவருடைய பகவத் ஆராதனத்திற்காக எதன பொருளை சேகரித்து வைத்தாரா என்று கேட்டால் ஒன்றையும் சேகரித்து வைக்கவில்லை. நாளைக்கு பெருமாள் திருவாராதனை எப்படி நடக்கும், இன்னைக்கு நாளைக்கே நினைக்கிறது இன்னைக்கு பெருமாள் திருவாராதனை எப்படி நடக்கும் என்று கேட்டால் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே நாம எல்லாரும் இந்த பூமியில இருந்துட்டு இருக்கோம். அவனுக்கு தெரியாது அண்ணா, நாம எல்லாம் அவனுடைய வஸ்துக்கள், அவனுடைய வஸ்துக்களை ரட்சணம் பண்றதுக்கு அவனுக்கு தெரியாதான்னா அவன் நமக்கு சங்கல்பிப்பான் என்கிற ஒரு மகாவிஸ்வாசத்தோடு எழுந்தருளி இருந்தவர் சுவாமி தேசிகன். அவர் உஞ்சவருத்தி பண்ணி காலக்ஷேபம் சாதித்த பிறகு கார்த்தால அவர் என்ன பண்ணுவார், அங்கு எழுந்தருளி இருக்கிற மகான்கள் பாகவதர்களுடைய கிரகத்திற்கு வாசலிலே வீதியிலே எம்பெருமானாருடைய சீசூக்திகளையும் ஆளவந்தாருடைய சீசூக்திகளையும் ஆழ்வார்களுடைய சீசூக்திகளையும் சொல்லிக்கொண்டு கையில ஒரு சொம்பை எடுத்துக்கொண்டு செல்வார். அப்படி எழுந்தருளினார், ஆனால் சுவாமி எழுந்தருளுகிறார் என்பதை அறிந்து கொண்டு அங்கு இருக்கின்ற பாகவதர்கள் எல்லோரும் தங்களால் இயன்றது, எல்லாரும் உஞ்சவருத்தி பண்றவா, யார் எங்க போய் கொடுக்கறது, அவள்தான் தங்களால் இயன்றது தன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பிடி அரிசியாவது கொண்டு வந்து அந்த சுவாமிக்கு சமர்ப்பித்து அவரை சேவித்து வணங்கி பிரதட்சணம் செய்து தன்னர்களாக ஆவார்கள். இப்படிப்பட்ட விருத்தியை ஆசிரியத்துக் கொண்டு இப்படி உஞ்சவருத்தி செய்து கொண்டு காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருந்தார் பல காலம். இதை அறிந்த வித்யாரண்யர் என்னும் மகான் சுவாமி தேசிகன் பிக்ஷுக விருத்தியை பண்ணுகிறாரே என்று கலங்கி அவருக்கு பகவத் ஆராதனத்துக்கு நிரந்தரமாக ஏதானா ஒன்று ஏற்படுத்த வேணும் என்பதற்காக ஒரு ஓலையை எழுதி அனுப்பித்தார். இது சுவாமியினுடைய சரித்திரத்திலே நடந்த நிகழ்ச்சி. நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பசங்களை படிக்க வைக்கிறது முதற்கொண்டு எந்த படிப்பு படிச்சாக்கா ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எப்படி இருந்தா எந்த ஊர்ல சம்பாதிச்சாக்கா ஃபியூச்சர் இருந்துட்டு இருக்கும் என்று பார்க்கலாம். கிராமத்துல இருந்தா இனிமே பசங்களுக்கு எல்லாம் ஃபியூச்சரே கிடையாது, நகரத்துக்கு போகணும்னு போறோம். நகரத்திலையும் இருந்தாலும் கூட நம்ம ஊர்ல இருந்தா போறாது, மகாநகரத்துக்கு போகணும், அங்க போனாதான் பசங்களுக்கு பெருசா வரும் அப்படின்னு நான் பண்ண நினைக்கிறோம். அதுவும் போறாதுன்னு பாரத வருஷத்தை விட்டே கூட நாம போயிடுறோம். இப்படி எல்லாம் போறதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு பெருமாள் இடத்துல இருக்க ஒரு அவிஸ்வாசம் தான். எங்க இருந்தாலும் பெருமாள் நம்மள ரட்சிப்பார், எப்படி இருந்தாலும் அவனுடைய ரட்சணத்துக்குள்ள நாம இருந்துட்டோம்னாக்கா அதுவே நமக்கு புருஷார்த்தம் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படாமல் போறதுதான் காரணம்.
இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு நினைக்கிறது. இதுதான் அந்த பகவத் கைங்கரியத்துக்கும் பிரதிபந்தகமாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கடந்தவாளா இருந்துட்டு இருக்கவாதான் ஆச்சாரியாளாக இருக்க முடியும். ஆச்சாரியாளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆச்சாரிய லட்சணத்தை சுவாமி தேசிகனே நியாச விம்சதியில அருள் செய்திருக்கார். எப்படி அவ ஆச்சாரியால் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆச்சாரியால் சித்தம் சத்சம்பிரதாயே சிரதே வணக்கம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்றெல்லாம் சொல்லுகின்றார். சத்சம்பிரதாயே சிரதியம் அனகம், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். சித்தம் சத்சம்பிரதாயே ஸ்திரதய வணக்கம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமய நியதையா சாது விருத்தியா சமேதம் டம்பா சூயாதி முக்தம் ஜித விஷய கணம் தீர்க்க பந்தம் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரேசே என்பதாக சுவாமி நியாச விம்சதியிலே ஆச்சாரியன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். சாது விருத்தியா சமேதம் சிறந்த ஒழுக்கத்துடன் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்லாம் எப்படி வைராக்கியத்தோடு இருப்பவர்களாக இருக்க வேண்டும், சிஷ்யர்களுடைய நன்மையையே விழைபவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். சுவாமி சாதித்த ஆச்சாரிய லட்சணம் முழுமையாக அமைந்திருப்பது சுவாமியின் இடத்துல தான், சுவாமி தேசிகன் இடத்துல தான் என்று தெரியவில்லை. இப்பேற்பட்ட மகான் பிக்ஷுக விருத்தி பண்ணிக்கொண்டு இருக்கின்றாரே என்று வருந்தினாராம் வித்யாரண்யர். வித்யாரண்யரும் மகான் தான். அவரும் சுவாமியினுடைய பால்ய காலத்துல சுவாமியை பத்தி நன்கு தெரிந்தவர். அவரை பத்தி அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்திலே அந்த ராஜாவுக்கு பிரதானமாக அந்த ராஜசபையிலே பிரதானமான வித்வானாக எழுந்துருளி இருந்தவர். அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திலே இருந்த ராஜா பரம தார்மிகனாக விளங்கினார். அந்த தார்மிகனாக விளங்கினதோடு மட்டுமல்ல மகான்களிடத்திலே பக்தியோடு இருந்தார். அப்பேற்பட்ட ராஜாவனுடைய ஒரு கௌரவத்தை, ராஜாவனிடத்திலிருந்து சுவாமி தேசிகன் ஒரு கௌரவத்தை பெற வேண்டும் என்று அந்த வித்யாரண்யர் விரும்பினாராம். வித்யாரண்யர் விரும்பினதுனால அவருக்கு அவர் ஒரு ஸ்லோகங்கள் ஒரு எழுதிய ஸ்லோக ரூபமாக எழுதி ஒரு ஓலையை அனுப்பித்தார். அத நிருபதி மதம் விசாரிய வித்யா விபிநயதி விபிநயதிர்வித்தனேன கௌதுகேன கவி கதக ஹரே ருபாகமாய வியலிகது இமானி வசாம்சி பத்திரிகாயாம் இமானி வசாம்சி பத்திரிகாயாம் வியலிகது. ஒரு ஓலையில, அந்த காலத்துல பேப்பர்லாம் கிடையாது, ஓலையில எழுதி கொடுத்தார். கவி கதக ஹரே உபாகமாய, அன்னைக்கே அவருக்கு பேர் கவிதார்க்கிக சிம்ஹம்னு வந்திருக்கான். அந்த கவிதார்க்கிக சிம்ஹம் ஆக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனுக்கு இந்த ஓலையை எழுதி அனுப்புற. அங்கேயும் எவ்வளவு பவ்யமாக எழுதுகிறேன்னு பாக்குற. விஜயாபனமிதம் சித்தே வெங்கடேஷ விதீயதாம் விக்காதி ஜலதே வித்வன்மயூர குலவாரித. இதெல்லாம் பார்த்தமானாக்கா சுவாமியை பத்தி அவர் சொல்ற என்ன, சுவாமிக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவர் நீ இங்க வா வந்தேனாக்கா உனக்கு பெரிய உபகாரம் வரும், நிறைய பணம் வரும், மூட்டை மூட்டையா ரூபா கொடுப்பா, இதை எடுத்துட்டு போன்னு சொல்லி கமாண்ட் பண்ணி அழைச்சும் போக வேண்டியவர் போக, அவர் எழுதுற பத்திரிகையில என்ன மாதிரி எழுதுறன்றதுதான் பார்க்கணும். விக்காதி ஜல்லதே வித்வன்மயூர குலவாரிதம். சுவாமிய ஒரு சம்போதனத்துல சொல்ற விக்காதி ஜலதே பெரும் புகழ் பெற்றவரே, வித்வான்களுக்கெல்லாம் வித்வான்களாகிற ஒரு மயில், மயில்களுக்கெல்லாம் ஜலதானாக, அதாவது மேகங்களை கண்டால் மயில்களுக்கு சந்தோஷம், அந்த மாதிரி வித்வான்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை அளிப்பவராக இருந்திருக்கார். இந்த பதம் தான் முக்கியமான பதம். என்ன, சுவாமி தேசிகனுடைய வைதுஷ்யம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது.
எல்லா மதஸ்தர்களாலேயும் கொண்டாடப்படும்படியான ஒரு வைதுஷ்யம். ஆகையால சுவாமியினுடைய வாதம்னு வந்ததுன்னாக்கா சுவாமியினுடைய வைதுஷ்யத்தை சேவிக்கிறவா கேட்கிறவா எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சந்தோஷப்படுவாளாம். அப்பேற்பட்டவர் அந்த சுவாமிக்கு பார்த்து சொல்ற விக்காதி ஜலதே வித்வன் மயூர குலவாரிதன். இப்படி வித்வான்களாகிற மயில் கூட்டங்களுக்கு மேகமாக விளங்குபவரே என்று விஜாபனமிதம் சித்தே வெங்கடேஷ விதீயதாம். இதம் விஜாபனம் விதீயதாம், உம்முடைய மனசுல நான் ஒரு விஜாபனம் பண்றேன், என்னுடைய விண்ணப்பத்தையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். அகன்ய கீர்த்தி மதுலாந்த வபோத சிந்தோ அத்மன்முகே நவசுதா வலசாசனோசோ அந்தஸ்வமுல்லசித தாவக பக்தி வேகாதி அம்ரேடயதி அனகதீ இதமேவ பத்யம். நான் இந்த ஸ்லோகத்தை எழுதி உமக்கு கொடுக்கறேன். இந்த எழுதி அனுப்புறது எதனால எழுதி அனுப்புறேன் தெரியுமா என்று கேட்டா, அகன்ய கீர்த்தி மதுலாம் தவபோத சிந்தோ, நீர் எல்லாருக்கும் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்க, உம்முடைய வைதுஷ்யத்தை நான் சின்ன வயசுல நான் உம்மோட இருக்கச்சே நான் பார்த்தது இருக்கட்டும், இன்னைக்கும் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கு. உம்முடைய வைதுஷ்யம் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்து கொண்டு இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான உம்முடைய புகழை கேட்டு எனக்கு என்ன யாரு சிந்தோகம் இப்படி நவசுதா வலசாசனோ சொன்னார். நீர் எப்படிப்பட்டவர், புதுசு புதுசாக ஏற்பட்டிருக்கிற சுத அமிர்தத்தை பெருக்கும்படியாக இருந்திருக்கிறவராக இருந்திருக்கு. இப்படி இதனால அந்தஸ்தமுல்லசித்த தாவக பக்தி வேகாதுன்னார். இதெல்லாம் கேட்ட மாத்திரத்தினாலேயே நான் வேற மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட உம்மிடத்துல எனக்கு ஒரு பக்தி வந்துடுத்து, அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு பரிவாகம்தான் இந்த விஜாபனத்தை பண்ணும்படியாக பண்ணுகிறது. இதமேவ பத்யம், இந்த ஸ்லோகத்தை எழுதும்படியாக பண்றது என்று சொல்லுகின்றார். என்ன அப்படி எல்லாம் பண்ணிட்ட அப்படின்னா சுவாமியினுடைய வார்த்தை என்னென்னலாம் இருந்திருக்குன்னா, அந்த ஸ்வந்தம் அனந்த சூரி சுகிருதோ கோபார சிந்தாமணி நத்யாரூடித மனஹா பாதோஜ சிம்ஹாசனானு பாணி தோரணி வேக நிர்ஜித சுர ஸ்ரோதஸ்வ நீடம்பரானு பிராணான் கானபி பாஷ்யகார பணிதே பத்ராம் குணைராத்ரியே இத்யாலபதி பூபாலே வ்ருத்யா சகல ரஞ்சகே கடாட்சாஸ்தவ தீவ்யம் தாம் கருணா பரிரம்பிணா. ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல எந்தெந்த ஊர்ல எப்படிப்பட்ட பண்டிதாள்லாம் இருந்துட்டு இருக்கா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவா. அப்படி வரப்போ ஒவ்வொருத்தரும் போச்சு, இந்த ஊர்ல இப்படிப்பட்ட மகான் எழுந்தொள்ளி இருக்கார், இங்க அப்படிப்பட்ட மகான் எழுந்தொள்ளி இருக்கார் என்றெல்லாம் சொல்லுவா. அப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்தருள் இருந்திருக்காருன்றத தெரிஞ்சு அப்போ பல பேர் ஒத்தர் இல்ல பல பேர் வந்து சொன்னாலாம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்த ராஜாவின் இடத்துல சுவாமி தேசிகன் எப்படி எழுந்தருள் இருந்திருக்கார் காஞ்சிபுரத்துல என்பதை சொல்லி சொன்னார் சொன்னார்களாம். எப்படி வாணி தோரணி வேக நிர்ஜித சுர ஸ்ரோதஸ்வ நீடம்பரானு மந்தாக்கினி மந்தயித்தும் க்ஷமந்தேன்னு சொல்ற அந்த வார்த்தைகளுடைய சுவாமி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால அந்த நம்ம சொல்லுவோம் நினைச்சிட்டு இருக்கோம் கங்கை தான் ரொம்ப ரொம்ப வேகமாக வரக்கூடியதுன்னு சொல்லுவோம். கங்கா பிரவாகத்தை கூட இது ஒன்றும் பெரிய வேகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு வார்த்தையினுடைய பிரவாகங்களை உடையவர் சுவாமி தேசிகன்.
வாணி தோரணி வேக நித்தித சுரஸ்ரோதஸ்வநீடம்பரான். சுரஸ்ரோதம்னு சொல்றது இந்த கங்கை மாத்திரமில்ல, பெரிய தேவகங்கை அங்க அந்த கங்கையினுடைய வேகத்தை கூட, அந்த கங்கையை கூட தோக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற வாணி விலாசம் வாக் விலாசத்தை உடையவர் சுவாமி தேசிகன் என்று சொல்ற. அந்தஸ்வந்தமனந்த சூரி சுகிருதா கூபார சிந்தாமணி நத்யாரூடஹயானனஞ்சித மனஹ பாதோஜசி பாதோஜ சிம்ஹாசனானு. ஹயானனஞ்சித மனஹ, எப்பொழுதும் சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவன் தான் அவர் மனசுல எழுந்தருள் இருந்திருக்கார். அப்படி இருந்திருக்கவர் நாம் கொஞ்ச நாள் முன்ன பார்த்தோமே அத்தியாசீன துரங்க வக்ரவிலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத்னு சொல்லி, அவருடைய நாக்குல எப்பொழுதும் ஹயக்ரீவன் எழுந்தருள் இருந்திருக்கவர். இப்படியெல்லாம் எப்ப பார்த்தாலும் சீபாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்திகளையே பிரவச்சனம் பண்ணி கொண்டு எழுந்தருளி இருக்கிறவராக இருந்திருக்கவர். சுவாமியினிடத்துல இருக்கிற கல்யாண குணங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத எத்தனையோ கல்யாண குணங்களுடன் சுவாமி எழுந்தருள் இருக்கிறார் என்று, இப்படியெல்லாம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துல இருந்திருக்கிற சபையில ஒத்த ரெண்டு பேர் இல்ல, எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்கா. அவள்லாம் சொன்னதை கேட்டதுல இருந்து அப்பேற்பட்ட மகானுக்கு தானும் ஒரு புரஸ்காரம் பண்ணி தானும் அந்த மகானுடைய கடாட்சத்தை பெற வேணும் என்பதற்காக ராஜா விழைகின்றார். இத்தியாலபதி பூபாலே வித்யா சகல சகலரஞ்சகே கடாட்சாஸ்தவ தீவ்யம் தாம் கருணாபரிரம்பிணாம். இப்பேற்பட்ட ராஜா வஸ்துதாவும் இடத்துல பிரீத்தியோட இருந்திருக்கான். அவன் அந்த ராஜாவிடத்திலே நேர் உம்முடைய கட்டாட்சத்தை அவருக்கு விழும்படியாக பண்ண வேண்டும், நேர் எழுந்தருள் இருந்து அந்த ராஜாவை கட்டாட்சிக்கணும், அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கின்றார். சுவாமி நயினாராச்சாரியார் சுவாமியினுடைய கட்டாட்சத்தை பிரார்த்தனை பண்றார். எப்படிப்பட்ட கட்டாட்சம் வேணும்னா, ஞான பக்தி ஞான சத்சம் பெருமாளுடைய சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்கா எல்லாம் வரும், பணங்காசு எல்லாம் வரும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா சுவாமியினுடைய முக்கியமா கொடுக்கக்கூடியது என்னன்னா, சத்விஷயக்கு ஞானம், தத்வகித புருஷார்த்த விஷயக்குமான ஞானம், ஞானம் பக்தி, எம்பெருமானிடத்துல பக்தி, இது ரெண்டையும் அழிக்கக்கூடியதாக இருந்திருக்கதாக இருந்திருக்கிற கட்டாட்சம் சுவாமியினுடைய கட்டாட்சம். அந்த கட்டாட்சத்தை எம் மேல பெருக்கி அந்த அப்பேற்பட்ட கட்டாட்சம் தம் மேல விழ வேண்டும். சியாத சௌ, இவன் இப்படி ஆகட்டும், இப்படி தத்வகித புருஷார்த்தங்களை அறிந்தவனாக இவன் ஆகட்டும், இவன் எம்பெருமானிடத்திலே பக்தி உள்ளவனாக, ஆச்சாரியர்களிடத்திலே பக்தி உள்ளவனாக, பாகவதர்களிடத்திலே பக்தி உள்ளவனாக ஆகட்டும் என்று உம்முடைய கட்டாட்சம் எம்மேல் விழ வேணும் என்று நயினாராச்சாரியார் பிரார்த்தனை பண்ணுகிறார் பிரார்த்தனாஷ்டகத்திலே. ஆனா இந்த பிரார்த்தனை சுவாமியோட கூட இடையே இருந்திருக்கிற அனுபவித்த நயினாராச்சாரியார் சுவாமியினுடைய குமாரர் பண்ணுகிறார்னா இதுல அர்த்தம் இருக்கு. எங்கோ இருந்திருக்கிற ராஜா இப்பேற்பட்ட பரிசுத்தமான மனசோட கூட இப்படிப்பட்ட வைதுஷ்யத்தோட ஹயக்ரீவனே அவருடைய திருவுள்ளத்துல எழுந்திருக்கும்படியான மகானுடைய கட்டாட்சம் தனக்கு வேணும்னு விரும்புறாருனாக்க சுவாமியினுடைய மகாத்மியத்தை என்னவென்று சொல்லுவது. ஆகையால சொல்றார், நீர் என்ன பண்ணோம், கட்டாட்சாஸ்தாவ தீவியம் தாம் கருணா பரிரம்பிணா. கருணா பரிரம்பிணா, கருணை கொடு, கருணையே உருவாக இருந்திருக்கிற இந்த கட்டாட்சத்தை நீர் அவசியம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். என்ன, சஹசிஷ்யாய பவதே சர்வம் தன சஞ்சயம் பிரணாமை சக சாஷ்டாங்கை பிரதாத்தும் அயம் இச்சதி என்று சொன்னார். இதோட கணக்கு அவர் கணக்கு நிறுத்தியிருந்தேர்னாக்கா
உம்முடைய கட்டாட்சம் என் மேல விழணும்னு ராஜா ஆசைப்படுறாருன்றத மாத்திரம் நிறுத்திருந்தாருனாக்க ஒரு கால் சுவாமி எழுந்தருளி இருப்பாரோ என்னமோ. இப்படி எல்லாம் ஆசைப்படுறாருன்னா ஆசைப்படுறவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டு சுவாமி எழுந்தருளி இருப்பாரோ என்னமோ தெரியாது. அடுத்த ஸ்லோகத்தை அவர் எழுதிட்டு என்ன ஆசை பண்ணுன்னா, சக சிஷ்யாய பவதே சர்வஞ்ச தனசஞ்சயம் பிரணாமை சக சாஷ்டாங்கை பிரதாத்தும் அயம் இச்சதி. அயம் ராஜா, இந்த ராஜா இச்சதி விரும்புகிறான். எதை விரும்புகிறான்? உமக்கு மாத்திரமில்ல, நீர் எத்தனை சிஷ்யாளர்களோ அத்தனை சிஷ்யாளோட நீர் வாரும். அத்தனை பேருக்கும் மூட்டை மூட்டையா பணத்தை கொடுக்கறதுக்காக ராஜா விரும்புறார். அது வெறும பணம் கொடுக்கல, பிரணாமை சக சாஷ்டாங்கை பிரதாத்தும் அயம் இச்சதி, சாஷ்டாங்க பிரணாமத்தோடு கூட இத கொடுக்கிற. உபனிஷத்துல சொல்றது, ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் ஸ்ரீயா தேயம் ஹ்ரியா தேயம் பியா தேயம் சம்விதா தேயம் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஒருத்தருக்கு கொடுக்கணும் என்று சொன்னா எப்படி கொடுக்கணும்ன்றத சொல்றிருக்க. இந்த எடுத்தும்போ பழிச்சும்போ அப்படின்னு சொல்லக்கூடாதோ. ஸ்ரத்தையா தேயம் அப்படின்னா அதை கொடுக்கச்சேயே பா, தமிழ்டேந்து வாங்கிக்கிறேன்னாக்கா நான் அதிநீச்சனாக இருந்துருக்கேன், என்னிடத்துலேருந்து ஒருத்தர் வாங்கிக்கிறேன்னா நான் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கேன், இவருக்கு நாம் கொடுக்கும்படியான பாக்கியம் நமக்கு இருந்துருக்கேன்னு நாம் நினைச்சுண்டு ஸ்ரத்தையா கொடுக்கணுமா. அஸ்ரத்தையா அதேயம், இது ரெண்டு விதமாக பதம் பிரிக்கிற, அஸ்ரத்தையா அதேயம் என்றும் ஒரு வியாக்கியானம். அஸ்ரத்தையா அஸ்ரத்தையோட கொடுக்கக்கூடாது, ஸ்ரத்தையோட தான் கொடுக்கணும். ஸ்ரீயா தேயம் அதில் கொடுக்கச்சு ரொம்ப சந்தோஷத்தோட, இவ கொடுத்துருமே கொடுத்துருமேன்னு நினச்சிக்காத, ஒரு புன்முருவலோட ஒரு அந்த முகத்திலேயே நாம் கொடுக்குறோன்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணும். தம்பத்துக்காக கொடுக்கக்கூடாது. ஸ்ரீயா தேயம் ஹ்ரியா தேயம் ரொம்ப லஜ்ஜையோடு கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது அப்படின்னா, ரொம்ப ஐயோ நாம் இவ்வளோ பெரிய மகானுக்கு அத்தியல்பமான ஒண்ணை நாம கொடுக்கறமேன்னு நினைச்சுட்டு கொடுக்கணுமா. ஸ்ரீயா தேயம் ஹ்ரியா தேயம் பியா தேயம் பயத்தோடு கொடுக்கணுமா. இதுல ஏதான அபச்சாரம் நேரிட்டு இருக்குன்னா என்ன பண்றது என்றெல்லாம், இது இது எது எதாவது பாகுபாடு பண்ணி கொடுக்கணும். இந்த வஸ்துவை கொடுக்கலாமா, இந்த வஸ்துவை கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்க கூடாதது, இதெல்லாம் கொடுக்க வேண்டியது என்னலாம், இப்படி எல்லாம் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இவர் இந்த ராஜா எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, சிம்ஹாசனத்துல உட்காந்து கீழே இருக்கவனை பார்த்து இவர் குடுறா மந்திரிமார்டையோ இல்ல யாருடையோ கஜானால இருக்கவனோ எவனையோ பார்த்து கருவூலத்தை இருக்கணும் பார்த்து இவனுக்கு ரூபா கொடுன்னு சொல்லி ராஜாவை சேவிச்சுட்டு வாங்கி போனோம் கொடுக்கணும்னு நினைக்கல இந்த ராஜா. சாஷ்டாங்கை பிரணாமைகி சக அப்படின்னா, நீ வந்தேர்னாக்கா உமக்கு விழுந்து சேவிச்சு உம்ம மாத்திரம் இல்ல உம்மோட இருந்துருக்கிற சிஷ்யாள் மொத்த பேரையும் சேவிச்சு அவளுக்கு உமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறா என்று சொல்ற. சகசிஷ்யாய பகவத் பவதே சர்வஞ்ச தனசஞ்சயம் பிராஹம் பிரணாபை சதாஷ்டாங்கை பிரதாதுமயமிச்சதி. வினிஸ்ருதே த்வத்வதனாரவிந்தாதி சரஸ்வதி சாரம் சாரமரந்தபூரே நிமஜ்ஜரந்தும் நியதாபிலாஷஹா சமுஜ்ஜிஹீதே நிருபஜித்த பிரங்கஹா என்று சொல்லுகின்றார். ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு காலம் வந்து அது என்ன குறிக்கின காலமா எப்படி வியவஸ்தை பண்ணிக்கிறதுனே எனக்கே புரியல. சில சமயங்கள்ல இந்த அனுபவத்தினால வரைச்சே ஒரு காலத்து ஒரு காலத்தை ஒரு கணக்கு வச்சு ஒரு மணிக்குள்ள சொல்லணும் அரை மணிக்குள்ள சொல்லணும் அப்படின்லாம் நினைச்சிருந்தோம்னாக்க அந்த அரை மணி ஒரு மணிக்குள்ளெல்லாம் அடங்காதையே போயிடுறது. அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னு நினைச்சோம்னாக்கா எவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லணும். இவர் உமக்கு வெறும ரூபா கொடுத்துட்டு இப்படி ஒரு சிஷ்யனை சேவிச்சு ரூபா கொடுக்கறதோட மாத்திரம் நிக்கிறதுக்கு விரும்பல, உம்முடைய வாக்குலேருந்து வரக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு அமிர்த வருஷங்கள் அந்த அமிர்த வருஷங்கள்ல நனையணும்னு ஆசைப்படுறார். அங்க வரக்கூடிய ஒவ்வொரு பெரிய தாமரப்பூ மாதிரி இருந்துருக்கிற திருவதரத்திலேருந்து வரக்கூடியது மகரந்தங்கள் பெறுகிறது,
அதுல இருக்கிற அதுல இருக்கக்கூடிய தேனை ருச்சிக்கிற வண்டு மாதிரி உண்மையே சுத்தி 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 வந்து உம்முடைய திருவாக்கிலேருந்து வரக்கூடிய ஒரு சாஸ்திர விஷயங்களை கேட்கணும்னு விரும்புகின்றார் இந்த மகாராஜா என்று சொல்றார். ஏற்பட்டது சாதாரண விஷயமாக இல்லை என்று இமம் மகிபதிம் மகனியாதர மேதுரம் சமாம் பரிதோஷய போத வாரிதேன வாரிதே நகரம் பிராப்ய நதைர்ஜனை சமம் பரிதோஷைய போதவாரிதே சந்தோஷம் எங்களை எல்லாம் போதவாரிதேன்னு உம்முடைய வித்வத்து இதுக்கு வித்வானுக்கெல்லாம் சமுத்திரத்துக்கு ஞான கடலாக இருந்துட்டு இருக்கிறவரேன்னு சுவாமியை பார்த்து சொல்ற. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராஜாவையும் மகனியாதர மேதுரஞ்ச மாம் மகனியர்கள் மகான்கள்லாம் யார் இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஆதரம் பண்ணணும்னே நினைத்துட்டு இருக்கிறவளாக இருந்துட்டு இருக்கிற இந்த ராஜாவையும் என்னையும் நீர் அனுகிரகம் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும். இந்த நகரம் பிராப்பிய நதைர்ஜனை சமம் உம்முடைய சிஷ்யாளோட கூட இந்த விஜயநகரத்திற்கு எழுந்தருளி இருந்து எங்கள் எல்லோரையும் நீர் அனுகிரகம் பண்ணணும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். சுவாமி ஆசிரியிக்கிறது பிக்ஷுக விருத்தி, சுவாமி கிரகஸ்தராக இருந்துண்டு உஞ்சவருத்தி பண்ற அந்த உஞ்சவருத்தின்றது பிக்ஷுக விருத்தியாக இருந்துருக்கே இந்த விருத்தியை சுவாமி ஆசிரியிக்க கூடாது என்பதற்காக இது சொல்ற. இது சன்னியாசிகளும் பிக்ஷ வாங்கிதான் சாப்பிடணும். சன்னியாசிகள் வாங்குற பிக்ஷைக்கும் கிரகஸ்தால் பண்ற உஞ்சவருத்திக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. சன்னியாசிகள் வாங்குற பிக்ஷ பக்வான்னத்தை கிரகஸ்தால் வாங்கிறது பண்ற உஞ்சவருத்தின்றது அப்பக்குமான பெருமாள் திருவாராதனத்துக்கு உண்டான வஸ்துக்களாக இருந்துட்டு இருக்கிற அரிசி முதலியவைகள். ஆகையால சன்னியாசியினுடைய விருத்தியை இவர் ஆசிரியிக்கிறார்ன்னு இல்ல, கிரகஸ்தருடைய விருத்தியை தான் ஆசிரியிச்சிருக்கார். இப்பேற்பட்ட மகானை தன்னுடைய சம்ஸ்தானத்துக்கு எழுந்தருள பண்ணி அவருடைய அனுகிரகம் தமக்கும் பூரணமாக அந்த ராஜாவுக்கும் வித்யாரண்யருக்கும் பூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதை பிரார்த்திக்கின்றதாக அமைந்துள்ள இந்த ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை எழுதி சுவாமி தேசிகனுடைய திருவோலக்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார். சுவாமி தேசிகனிடத்திலே பிரார்த்தனை பண்றார், உமக்காக அல்ல எங்களுக்காக இந்த ராஜசபைக்கு நீர் எழுந்தருள வேணும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். இந்த பிரார்த்தனைக்கு பதிலாக சுவாமி அருளிய ஸ்லோகங்கள் தான் வைராக்கிய பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். அதில் முதல் ஸ்லோகம் ஃபோனி கோணசதம்ச பாலன கலா துர்வார கர்வானலக்ஷுபியக்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யாநமன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிஷ்டினுமஹே யோசோதயாடு புறாம் தானா முஷ்டி முச்சே குச்சேல முனையே சதேஸ்ம வித்தே சதாம். ஒரே ஒரு ஸ்லோகத்தை முதல்ல எழுதி அனுப்புறாம். இதை எழுதி அனுப்பிச்ச பிற்பாடு மறுபடியும் இன்னொரு ஓலையை அவர் அனுப்புறார். அதுக்கு அஞ்சு ஸ்லோகங்களை எழுதி அனுப்புறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். இன்றைய தினம் முழுக்க முழுக்க சுவாமி தேசிகனுடைய ஒரு பிரபாவங்களை நாம் அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு வழங்கிய மகான்களுக்கு அடியேன் தன்யவாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சமும் வேங்கடமுடையானுடைய கட்டாட்சமும் தேவபெருமாளுடைய கட்டாட்சம் சுவாமியினுடைய கட்டாட்சம் வந்துருத்தோம்னாக்கா எல்லாம் ஸ்ரீரங்கத்ரத விஷாத்திரி பூர்வகேஷு ஸ்தானேஷுன்னு சொல்லக்கூடிய எல்லா திவ்ய தேசங்களிலும் எழுந்தொழி இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு
தத்துவஹித புருஷார்த்தங்கள்ல மகாவிஸ்வாசம் ஏற்பட்டு நமக்கு தெளிவு ஏற்பட்டு நாமும் எம்பெருமானை ஆசிரியிக்கும்படியாக சகல க்ஷேமங்களும் நயினாராச்சாரியார் பிரார்த்தித்த மாதிரி ஞான பக்தி நமக்கு ஏற்படும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.